பாத்தியாரத்திலே நீங்கள் பருவத்தன்மைய கருத்தல்களில் புற மனத்தர்களை கவர்ந்த ஒரு பெரும் மனிதர். தூரமாக தோளோடு தோல் நின்று தோலை வைத்து ஒன்றாக இருந்து உறங்கி அவர்கள் ஒன்றாக இருந்து சாப்பிட்டு ஒரு நல்ல சமத்துவ தார்மீக சமுதாயத்தை அவர்களால் ஏற்படுத்த முடியும் என்றால் அதே சமுதாய அமைப்பு இன்றும் செல்லுபடியாகும். இன்று சேவையும் அதுதான் என்று நான் கருதுகிறேன். அப்படியானால் அந்த உணர்வு முஸ்லிம்களுக்கு மட்டுமல்ல சகல சமயத்துகளுக்கும் வர வேண்டும் என்று நான் கருதுகிறேன். ஏனென்றால் இந்துக்களை பொறுத்த அளவிலே அவர்களும் ஏக இறைவனை ஒத்துக் கொள்கிறார்கள். அதே போல கிறிஸ்தவர்களும் ஏக இறைவனை ஒத்துக் கொள்கிறார்கள். சில சில மாற்றங்கள் இருக்கலாம். ஆனால் பௌத்தர்கள் இறைவன் இல்லை என்று சொல்லவும் இல்லை, இருக்கிறான் என்று சொல்லவும் இல்லை. ஆனால் புத்தபத போதனையிலே மகாயானம் என்ற ஒரு பிரிவிலே அப்படி ஒருவர் இருக்கலாம் என்ற கருத்தும் நம்பிக்கையும் நிலவுகிறது. எனவே அது ஒரு பெரிய பிரச்சனையாக கொள்ளாமல் மனிதர்கள் யாரும் யாவரும் சமமே, எல்லோருடைய நோக்கங்களும் தம்மை உலக வாழ்க்கையிலிருந்து விடுதலை பெற செய்வது என்ற அந்த கருத்தின் அடிப்படையிலேயே நாங்கள் சகலதையுமே அந்த அன்போடு நோக்கும் போது நான் நினைக்கிறேன் இந்த நாட்டிலே நல்ல ஒரு தார்மீக சமுதாயத்தை சகல மக்களும் சேர்ந்தால் ஏற்படுத்த முடியும். தனித்துவமாக பௌத்தர்கள் தனிமையோ அல்லது இந்துக்கள் தனிமையாகவோ அல்லது கிறிஸ்தவர்கள் சமுதாய தனிமையாகவோ அல்லது முஸ்லிம்கள் மாத்திரம் தனிமையாகவும் இதை ஏற்படுத்த முடியாது. எல்லா சமயத்தைச் சேர்ந்தவர்களும் எல்லா சமூகத்தைச் சேர்ந்தவர்களும் நாங்கள் மனிதர்கள் என்ற ஒரு அடிப்படையில் நேசம் பாராட்ட தலைப்படுகின்ற காலகட்டத்தில் தான் உண்மையான தார்மீக சமுதாயம் அமையும் என்று நீங்கள் கருதுகிறோம். தமிழ், சிங்களம், ஆங்கிலம் ஆகிய மொழிகளில் செழுமையான புலமை மிக்க ஜனாப் சால் ஹமீத் ஹாஜியார் அவர்கள் பல அரிய நூல்களை நமக்கு தந்துள்ளார். கல்வியிலாக சிங்கள மொழியில் தயார் செய்யும் இஸ்லாமிய பாடப்புத்தகங்கள் சாலவற்றையும் மொழிபெயர்த்து தொகுக்கும் பொறுப்பு அல் ஹாஜி எம் சாவுல் ஹமீத் அவர்களே சாரும். இவர் இதுவரை எழுதிய நூல்களில் இஸ்லாம் மக, இஸ்லாமிய பாதை, அரபாத் தேசநேய ஆகியன மும்மொழிகளிலும் பிரசுரமான நூல்கள், மணிமொழிகள் என்ற அர்த்தம் கொண்ட ருவன் வெக்கிய லமா குர்ஆன் லமா ஹதீஸ் என்று 350 வெவ்வொரு தலைப்புகள் எழுதப்பட்ட சிங்கள நூல்கள் ஆகியவைகளை சிறப்பானவை என்று கூறலாம். இவரது இஸ்லாமே கெட்டியன் சிங்களம் ஆங்கிலம் ஆகிய மொழிகளில் பிரசுரமாகி உள்ளன. சூரத்துல் யாசின் அரபும் மொழிபெயர்ப்பும் அமைந்து துவாவுடன் கூடிய நூல் மிகுந்த பொலிவான ஒன்று. அஸ்ஸலாத் என்பது சிங்களத்தில் உள்ள ஒரே ஒரு தொழுகை அடபு நூலாகும் என்பது குறிப்பிடத்தக்கது. இஸ்லாமும் நாளாந்த வாழ்க்கையும் என்ற கருத்து கொண்ட இஸ்லாமியா எதிர்நெட் ஜீவித்தைய 550 ஹதீஸ்கள் சிங்களத்தில் விளக்க உரைகளுடன் என்ற நூல்கள் தற்பொழுது அச்சில் இருந்து கொண்டிருக்கின்றன. அல்ஹாஜ் ஏஎம் சாவுல் ஹமீத் அவர்கள் பல வேலைகளின் மத்தியில் ஹேலமுல்லை மஸ்ஜிதுல் முபாரக் பள்ளிவாசலின் பிரதம தர்மகத்தாவாக ரத்மலான பரமதம்ம சைத்தியாவில் பௌத்த குருமாருக்கும் பௌத்த போதகர்களுக்கும் வாரத்தில் ஒரு நாள் இஸ்லாத்தை பற்றிய விளக்க உரைகள் கூறுவதாக, இலங்கையில் சர்வசமய கருத்தரங்குகள் எங்கு நடைபெற்றாலும் சிங்களத்தில் இஸ்லாத்தை பற்றி சொல்லும் சிறப்பும் செழுமையும் மிக்கவராக. நீங்கள் இஸ்லாமிய பிரச்சார துறையில் ஒரு பழுத்த மனிதர். இன்றைய இளம் முஸ்லிம்களை பார்த்து, இளம் தலைமுறையினரை பார்த்து என்ன கூற ஆசைப்படுகிறீர்கள்? இன்றைய இளம் வாலிபர்களை பார்த்து நான் கூறுவதானால், அவர்கள் அநேகமாக அவருடைய வீட்டு சூழல், அவருடைய சுற்றாடல், அதே போல படிக்கும் பாடசாலைகள், சகலவிதமான கொள்கைகளால் சகலவிதமான நடைமுறைகளால் கவரப்படக்கூடிய ஒரு சூழ்நிலையிலே அவர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். இந்த நிலையிலே பொறுப்பு முஸ்லீம் என்ற தோரணையிலே பெற்றோருக்கும் ஆசிரியருக்கும் தலைவர்களுக்கும் மிக மிக பொறுப்பு வாய்ந்த ஒரு நிலையிலே இருந்து கொண்டிருப்பதை நான் அவதானித்திருக்கிறேன். ஏனென்றால் வீட்டிலே நல்ல சூழல் இருந்தால் பாடசாலை சூழல், அது அதனால் அவர் தாக்கப்பட்டிருக்கலாம். ஒரு தகப்பன் என்ற முறையிலும், ஒரு ஆசிரியன் என்ற முறையிலும், அதே நேரத்திலே ஒரு சமுதாயத்திலே ஒரு ஒரு அங்கத்தவன் என்ற முறையிலும் சீர்தூக்கி பார்க்கும்போது
இந்த பொறுப்பு இன்றைய வாலிபர்களை பற்றிய பொறுப்பு மிக மிக மகத்தானது என்று நான் கருதுகிறேன். ஏனென்றால் மிக மிக துக்கப்படக்கூடிய ஒரு சூழ்நிலையிலே இந்த மாணவ சமுதாயம் வாலிப சமுதாயம் இன்று தள்ளப்பட்டுக் கொண்டிருக்கிறது. அவர்களுக்கு ஒரு பரந்த நோக்கத்துடன் அன்புடன் ஆதரவுடன் அதே நேரத்தில் பெருமானார் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொடுத்த அடிப்படையிலே விளக்கங்கள் கொடுக்கப்பட்டு போமையோடு அவர்களை நான் திருப்ப வேண்டிய ஒரு பெரிய பொறுப்பு சமுதாயத்துக்கு இருக்கிறது என்று நான் கருதுகிறேன். நிறத்தின் தன்மை நீர்பரல் போல மனத்தின் தன்மையை மொழியும் புறமே ஜனாப் சவுல் ஹமீத் ஹாஜியார் அவர்கள் மொழிதலில் மிக்க அழகுகள் கொண்டவர். தமிழில், சிங்களத்தில், ஆங்கிலத்தில், நாட்டின் எல்லா பாகங்களிலும் இவர் ஆற்றிய ஆற்றி வரும் ஆற்றலுக்கான சொற்பொழிவுகள் உண்மையிலேயே சொற்பொழிவுகளேயாகும். ஆத்மாவின் அடித்தளத்திலிருந்து உயிர்த்தெழும் உணர்வு கோலங்கள் உரிய சொற்களை ஆடுகளாக அணிந்து இசை நயமும் இலலித பாங்கும் பெற்று இதயங்களை வென்று விடுகின்றன. தேசிய மட்டத்திற்கும் அப்பால் இவர் ஒரு சிறந்த சொற்பொழிவாளர் என்று துணிந்து கூறலாம். சொல்லும் செயலும் ஒருமிக்கும் போது வல்ல நாயரின் நல்லருள் கிடைக்க பெற்றால் எல்லா நலன்களும் இனிவே அமையுமாம். அல்ஹாஜ் ஈம் சாவல் ஹமீத் அவர்கள் இளைய தலைமுறையினர் ரசித்து பின்பற்றக்கூடிய ஒருவர்தான்.